கோவை நவ இந்தியா பகுதியில் தளபதி ரத்த தானம் இயக்கம் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாம். கோவை மாநகர திமுக சார்பாகவும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் தலைமையில் கடந்த 2013 ஆண்டு தொடங்கப்பட்ட தளபதி இரத்த தான இயக்கம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் 99வது பிறந்தநாள் இந்த மாதம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் தலைமையில் தளபதி இரத்த தான இயக்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இரத்த தான முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு கல்லூரி மாணவர்கள், திமுக தொண்டர்கள், இளைஞரணி மாணவியர் சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் இரத்த தானம் அளித்தனர். இந்த தானம் செய்த இரத்தத்தை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி, மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன், கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி, இளஞ்செல்வி கார்த்திக் உள்ளிட்ட திரளான திமுகவினர் கலந்து கொண்டனா்.